வணக்கம், வெல்கம் டு கமலூஸ் கிச்சன், குக் வித் லவ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு முள்ளங்கி வெச்சு செய்யக்கூடிய பரோட்டா. இது இப்ப எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வெச்சுக்கணும். மூணு முள்ளங்கிய கழுவிட்டு அதெல்லாம் மேல கட் பண்ணி தோலெல்லாம் நல்லா சீவிட்டு ஒரு கிரேட்டர்ல நல்லா துருவி வெச்சுக்கணும். அந்த துருவின முள்ளங்கியில ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அது கொஞ்ச நேரம் வெச்சோம்னா அது எல்லா தண்ணி எல்லாம் விட்டுடும். அதை நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்துல போட்டு தனியா வெச்சுக்கலாம். ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு சூடாக்கி அதுல ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய், இஞ்சி நறுக்கினதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். அது வதக்கினதும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், துருவி வச்ச முள்ளங்கி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது ட்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அதோட சேர்த்துடலாம். சேர்த்து அந்த முள்ளங்கி மிக்சரை ஆற வச்சிடணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் ஓமமும் லேசாக பொடிச்சு வச்சுக்கணும். அது இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம பொடிச்சு வச்ச அந்த ஜீரகம் ஓமம் கொஞ்சம்ல அதோட சேர்த்து தண்ணியும் விட்டு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவி அதில் பிரட்டிட்டு அது ஒரு அரை மணிக்கூர் அப்படியே மூடி வச்சோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஈக்குவல் உருண்டைகளாக உருட்டிட்டு சப்பாத்தியை அதை இட்டு வைக்கணும். ஒரே சைஸாக எடுத்து வச்சும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு சப்பாத்தியில் கொஞ்சம் 1-2 டேபிள் ஸ்பூன் அந்த முள்ளங்கி கலவையை அதோட பரத்தி எடுத்து வச்சுட்டு நல்லா முழுவதும் அதை நல்லா பரத்தணும். அதில் பரத்தினப்புறம் இன்னொரு சப்பாத்தி அது மேலே வச்சு அந்த ஓரங்களையெல்லாம் நல்லா சேர்த்து ஒட்டி வச்சுட்டு திருப்பி 1-2 தடவை கொஞ்சம் அதை ரோல் பண்ணி அந்த பரோட்டாவை ரெடியாக வச்சுக்கணும். கல் நல்லா தவா காஞ்சதும் அந்த நம்ம போட்டு வச்ச பரோட்டாவை அதில் போட்டு ஒன்று ஒன்றா முள்ளை சுட்டு எடுக்கணும். கொஞ்சம் நெய்யும் தடவி அதை நல்ல வேகிற அளவுக்கு 2 தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளையும் நம்ம பரோட்டா பண்ணி கல்லில் போட்டு சுட்டை எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ரொம்ப சுவையான ஒரு முள்ளங்கி பரோட்டா. நம்ம இந்த பரோட்டாக்கு கூட சாப்பிட்றதுக்கு ஒரு ரைத்தா பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் தயிர் எடுத்துட்டு அதில் வெங்காயம், டொமேட்டோ எல்லாம் நறுக்கி போட்டு அதோட நம்ம சேர்த்து பரமாறினா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் எழுதுங்க. தேங்க்யூ, என்ஜாய்.